நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா. வணக்கம், நான் ஏழைத்தாயின் மகன் மாதன் டெல்டா. ஜல்லிக்கட்டு வந்து இந்த ப்ரோட்டஸ்ட் இந்த போராட்டம் சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஆனால் அது சம்பந்தமான ஒரு பாடல் அது வந்து சுகேந்திரன் என்கின்ற ஒரு உதவி இயக்குனர் வந்து இயக்கியிருக்காரு. அது இயக்கி அதை வந்து ஒரு மாண்டேஜ் பாடலாக வந்து அவர் வந்து எடுத்து அதை நம்மளுடைய சேனலுக்கு பிரத்யேகமாக கொடுத்துருக்கிறாரு. அது எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷமாக இருக்குது. வாங்க, அவர் அந்த திரைப்பட இயக்குனர் நம்மகிட்ட தான் இருக்கிறாங்க. இருப்பார் தான் சுகேந்திரன் வந்து நம்மளுடைய என்னுடைய தோழர் உதவி இயக்குனர். எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு தமிழ் இன உணர்வாளர்னு சொல்லலாம். அவர் வந்து என்கிட்ட சொல்லி இந்த அந்த அந்த ஜல்லிக்கட்டு என்கின்ற அந்த ஆல்பம் அந்த சாங் ஆல்பத்தை அந்த மாண்டேஜோடு சேர்ந்து அந்த ஆல்பத்தை வந்து நம்முடைய சேனலுக்கு வந்து அவர் தரதாக ஒத்துக்கிட்டது வந்து உள்ளபடியே வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். வந்து இந்த நேரத்தில் வந்து சுகேந்திரனுக்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சுகேந்திரன் ரொம்ப நன்றி. ஒரு வளரும் திரைப்பட இயக்குனராக நீங்கள் தான் வந்திருக்கீங்க. இன்னும் திரைப்படம் இயக்கலை, முத முதல் இந்த பாடலை இயக்கியிருக்கீங்க. முதல்ல ஒரு விஷயம், இந்த பாடலை வந்து என்னுடைய சேனல் யூடியூப் சேனல் கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஏன் வந்துச்சு? தோழர், இப்போ உங்களுடைய வீடியோலாம் பார்க்குறேன் நான் உங்கள் சேனலில் வந்து. நீங்கள் வந்து பொதுப்பட்ட கருத்தோட நம்மளுடைய தமிழ் உணர்வாளர்னா நீங்கள் வந்து பல பிரச்சனைகளுக்கு வந்து குரல் கொடுத்துருக்கீங்க. சரி. ஸோ அதில் அதுவும் வந்து பேரிங்காக வந்து நீங்கள் அப்போதே வந்து நீங்கள் பேசும்போதே வந்து ரொம்ப உணர்வாளன் தமிழ் உணர்வாளனா நடக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப தெளிவாக பேசுவீங்க. உங்களுடைய பொதுவாக உங்களுடைய பேஜ் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சந்தோஷம். அதுக்கப்புறம் நம்ம சரி இப்போ மீட் பண்ண முடியல, ஏன்னா நான் ஒரு வேற ஒரு படங்களில் ஒர்க் பண்ண போயிருக்கேன். ஆமாம். நீங்களும் இப்போ யார்கிட்ட தோழர் ஒர்க் பண்ணுறீங்க? வேற இப்போ வந்து ஸ்ரீதர்னு சொல்லிட்டு கபாலி படத்துடைய கோ டைரக்டர். சரிங்க. ஸோ அவர்கிட்ட தான் நான் ஒர்க் பண்ணிட்டு இப்போ இப்போ அடுத்து வந்து யார் இந்த எந்த தயாரிப்பாளர்கிட்ட அந்த ஒரு ஸ்ரீதர் வந்து படம் பண்ண போகிறார்? தனியாக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். சரி. அவருடைய ஸ்கிரிப்ட் வேலைகளை நம்ம வந்து இப்போ போயிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னணி இயக்குனர்கிட்ட வேலை பார்த்தீங்க. ஆனால் அவர் பேரை சொல்ல விரும்பலை, அவரோட மன வருத்தத்தோடு நீங்கள் வெளில வந்துட்டீங்க. அது 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 ஒரு வருத்தம் தான். இது எல்லா திரைப்பட உதவி இயக்குநர்களுக்கும் வந்து ஒரு தன்னுடைய வேலை பார்த்தவங்க ஒரு இயக்குனர்கிட்ட வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. அது வந்து ஒரு என்னென்ன தெரியல, நான் என்னட்டா என்கிட்ட கேட்பாங்க நீங்கள் யார்கிட்டலாம் வேலை பார்த்தீங்கட்டு, நான் அந்த திரைப்பட இயக்குனர் பேரையும் சொல்ல மாட்டேன். அது வந்து ஏன்னு தெரில, இச்சை என்னடா அது பாலு மகேந்திராலாம் சொல்கிறப்ப நான் பாலு மகேந்திரோட அசிஸ்டன்ட் சொல்கிறப்ப எல்லோரும் பெருமையாக இருக்கும். ஆனால் நம்மளால அப்படி சொல்ல முடியலையேங்கிற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருந்துகிட்டு தான் இருக்குது. தோழர், முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் வந்து நீங்கள் போயிருக்கீங்க. ஆமாம். அது அது எந்த மாதிரி உணர்வெழுச்சியாக உங்களுக்குள்ளே இருந்துச்சு? தோழர், நான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் ஸ்டார்ட் ஆன ஒரு 2 hours இருக்கும். சரி. 3 hours இருக்கும். அப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சரி அங்கே அந்த ஒரு ஏதோ ப்ரொட்டஸ்ட் நடக்குது என்னன்னு பார்க்க போனோம். அவ்வளோதான். ஆமாம். ஜல்லிக்கட்டு கலந்துக்குன்னு போகல. கலந்துக்கெல்லாம் போகல. சரி, ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் பண்ணுறாங்க, சரி நம்ம போயிட்டு பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்ப்போம்ட்டு போனோம். சரி. நான் வந்து பைக் நிப்பாட்டிட்டு நான் போய் அவங்களோட ஒரு ஆளாக அங்கே உட்கார. நீங்கள் முதல்ல அந்த அந்த க்ரௌடு அந்த ஹியூஜ் க்ரௌடு முத முதல் தமிழ் க்ரௌடு வந்து அதிகம் சுதந்திர போராட்டத்தில் கூட அந்த க்ரௌடு வரல. ஆமாம். ஆனால் அப்படி ஒரு க்ரௌடு கிட்டத்தட்ட. ஆமாம். அப்போ அந்த அவ்வளோ பெரிய க்ரௌடை மொதல் மொதல் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வெழுச்சி வந்துச்சு? அதான் தோழர், இப்போ அங்கே என்ன வந்து நான் நம்ம போய் நம்ம போகும்போது ஒரு அதிகபட்சம் ஒரு 2000-லேருந்து ஒரு 3000 பேர் தான் இருந்தாங்க. அப்போ நீங்கள் வந்து போராட்டம் நடந்த 4 மணி நேரத்தில் போயிட்டீங்க? ஆமாம். அப்போ மொதல் நாள்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து அங்கே அதில் வந்து அவர் தான் எனக்கு ஃபோன் பண்ணார் அங்கேருந்து வந்துருக்காக வந்துருங்க அப்படின்னாரு. நான் போனேன் அங்கே போயிட்டு உட்காந்து அவங்க கூட உட்காந்து பண்ணும்போது அது எனக்கே ஒரு மாதிரி என்னோடய உணர்வே வேறு மாதிரி ஆகிடுச்சு. சரி சரி, இவங்க இவ்வளோ பேர் வந்து உட்காந்து இந்த வெயிலில் வந்து போராட உட்காந்துருக்காங்களே, நம்ம அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்டாக பண்ணணும், எந்த 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 ரீதியாக நமக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்து யோசித்தேன். சரிங்க. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன ஒரு தாட்டு என்னென்னா, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் மியூசிக் டைரக்டர். சரி. அவர் அவர் ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் வந்து அவர் ஒரு உதவியாளனாக இருந்தார். சரி சரி, நம்ம அவர்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்த ஸ்பாட்டில் இருந்து அவர் ஃபோன் பண்ணேன். சரி. இந்த மாதிரி ப்ரொட்டஸ்டில் இருக்கோம், ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட். சரி. ஒரு மியூசிக் பண்ணலாமா? ஒரு மியூசிக் ஆல்பமாக சப்போர்ட் பண்ணுவோம், லிரிக்ஸ்லாம் வேணாம், ஒரு மியூசிக்கலாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ லைவாக அங்கே ஏதாவது பண்ண முடியுமா? அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு மாதிரி எத்துவாசிட்டி கொடுக்கறதுக்காக. சரி. லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வச்சு அவங்க பண்ண முடியுமா அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டேன் என்னோட ஃப்ரெண்டு. லைவ் லைவாகவே. சரி. நிறைய செலவாகும் லைவ். அதுக்கு நான் ட்ரை நான் அதுக்கும் டீம் செட் பண்ணி வச்சிருந்தேன். என்னோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்டேன், அவங்கலாம் ஒரு 1 lakh வரைக்கும் ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. ஆ, நல்ல விஷயம். நான் அவர்கிட்ட ஃபோன் பண்ணோம். நாங்கள் ஒரு 4 hours மெரினாவில் இருந்துட்டு நான் அவர் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு. சரி. ஒரு 2 hours ஆயிடுச்சு. அவர் இது எத்தனை நாள் நடக்குது?
அதுக்கப்புறம் எத்தனை அந்த ப்ராடக்ட் நடந்துச்சு? அதுக்கப்புறம் லாஸ்டா கலரம் பண்ணாங்க, இப்ப டெல்லியில எப்படி கொடுத்து விட்டாங்களோ அதே மாதிரி போலீஸ் வந்து அங்கேயும் கொண்டு கரெக்டா ஒரு 5 days. அது 5 days-க்குள்ள எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சுங்க. ஆமா, ஆனா 5 நாள் நீ இருந்தீங்க. ஆமா, 5 நாள் இருந்தேன். அந்த மாண்டேஜ், அந்த சாங்ல வர அந்த மாண்டேஜ்ல நீங்க தான் எடுத்தீங்க. ஆமா ஆமா ஆமா. அதுல வந்து இந்த ஜல்லிக்கட்டு நடக்குதுல்ல, அதோடைய ஃபுட்டேஜ் வந்து அப்ப என்கிட்ட கிடையாது. சரி, ஒண்ணு வந்து இந்த ஜல்லிக்கட்டு வெற்றி அடைஞ்சாதான் நம்ம லைவ் ஃபுட்டேஜா தான் எடுக்க முடியும். ஆனா எனக்கு ஒரு என்ன இருந்துச்சுன்னா, நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம இதுல இருந்து வெற்றி அடைஞ்சா அந்த ஜல்லிக்கட்டுலயே வந்து நம்ம ரிலீஸ் பண்ணோம். நம்ம அலங்காநல்லூர்லயே ரிலீஸ் பண்ணோம். அலங்காநல்லூர்லயே லைவா ரிலீஸ் பண்ணோம். இது ஒரு வெற்றியான ஒரு ஆந்தமா, எப்படி ஒரு நேஷனல் ஆந்தம் இருக்கும், தமிழ் ஆந்தம் மாதிரி ஒண்ணு இருக்கட்டும் கண்டிப்பா. அப்படின்னு ஒரு அந்தம், ஒரு ஆந்தமா தான் நம்ம பண்ணணும்னு ட்ரை பண்ணது. ஜல்லிக்கட்டு சாங், ஜல்லிக்கட்டு சாங். இப்போ வந்து அந்த சாங் லிதிக் நீங்க தான் எழுதிருந்தீங்க. நானும் அப்புறம் என்னோட நண்பர்கள் ரெண்டு பேர் சேர்ந்து. பேர் சொல்லுங்க. அவர் பேர் வந்து பழனி, அவர் வந்து வேதாரண்யம். சரி, வேதாரண்யம் நம்ம ஊர் மாவட்டம் டெல்டா. அதுக்கப்புறம் அகஸ்டின், அவர் வந்து ஒரு லிரிக்ஸ் ரைட்டர். தெரியும் தெரியும், அகஸ்டின் தெரியும். அப்ப அவர் மூணு பேரும் உட்கார்ந்து அந்த லிரிக்ஸ் எழுதுறோம். சரி, அதுக்கப்புறம் சரி தோழர், சாங் வந்து இந்த இப்ப நம்ம சேனலுக்கு நீங்க தர போற அந்த சாங்க்கு எவ்வளவு செலவு பண்ணுவீங்க? சொன்னேன் அவர் உடனே இம்மிடியட்டா என் அக்கௌண்ட்டுக்கு வந்து 25,000 உடனே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஜல்லிக்கட்டு அவர் பேர் சொல்லிருக்காரு. அவர் பேர் தமிழ்ச்செல்வன். சரி, பட்டுக்கோட்டை. அவர் பட்டுக்கோட்டை என்னுடைய ரொம்ப டியரஸ்ட் ஃப்ரெண்ட். அவர் கண்டிப்பா கண்டிப்பா எனக்கு இன்னமும் எல்லா விதத்திலயுமே அவர் தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அவரு பாப்பார்ல, கண்டிப்பா அவர்களுடைய நன்றிகளை தலையாய கடமைகளை நன்றியை சொல்லணும். ஏன்னா ஒருத்த வந்து நீச்சு தெரியல உனக்கு, அப்போ வந்து நீச்சு தெரிஞ்ச ஒருத்தவங்க தூக்கி விடுறேன்னா முழிவிடுவான். அப்ப நீங்க நீச்சல் கத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு 4 பேர் கத்து கொடுத்துருவோம். அப்ப அந்த முதல்ல அந்த தெரிஞ்ச விஷயத்துக்கு பண்றாரு அவரு, அந்த அந்த நம்ம பட்டுக்கூட்டக்காரருக்கு அந்த நன்றியை கண்டிப்பா சொல்லி ஆகணும். ரொம்ப அப்ப அந்த பாடல் வந்து நீங்க போட்ட, நீங்க பண்ண அந்த பாடல் கடைசியில மறுபடியும் அந்த ப்ராடக்ட்ல போட்டாங்களா? அதுக்கப்புறம் இந்த சன் மியூசிக், அதுக்கப்புறம் 2-3 சேனலுக்காக நாங்க கேட்டுட்டு இருந்தோம், சேனல்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஏன்னா நாளைக்கு வந்து அலங்க நம்ம வந்து ஜல்லிக்கட்டில் வெற்றி அடைஞ்சிட்டோம். நான் ஒரு 2 days இருக்கு நம்ம ஜல்லிக்கட்டு அலங்க, அதாவது அலங்காநல்லூர் வந்து நடக்கிறது. சரி சரி, அதுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 2-3 சேனல் போய் பேசினோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்க, கொஞ்சம் அந்த ஸ்லாட்டில் போட முடியாது, வெயிட் பண்ணுங்க. ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் சொன்னாங்க. சரி, அப்புறம் எங்கள் சைடில் என்ன சொன்னாங்க, இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு எடுத்ததே இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடக்கும்போது எங்களுடைய ஒரு ஆல்பமாக அதை ரிலீஸ் பண்ணுவோங்கிறதுக்காக தான். சரி பரவாயில்ல, இப்போ நம்மளுடைய ஓன் சேனல் ஏதாவது கிரியேட் பண்ணி இந்த சாங் பார்க்குறப்ப, நம்ம சாங் பார்க்குறப்ப நீங்களும் அந்த சாங்கில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அது சும்மா ஒரு ஃப்ரேமில் போட்டோம். ஆமாம், அது நல்லா இருந்துச்சு ரொம்ப. ஆமா, அது நல்லா இருந்துச்சு ரொம்ப. அதுல இருக்கிற அந்த மாண்டேஜ், ஜல்லிக்கட்டு மாண்டேஜ் நீங்களே எடுத்தது சில அந்த மாண்டேஜ் இது எல்லாமே வந்து அந்த வயதான பெரியவர் அதெல்லாம் இருக்கிறதுல நீங்களே எடுத்து. எப்படி இந்த 4 நாளுக்குள்ள இவ்வளவு கலெக்ட் பண்ணீங்க? இல்ல இது வந்து அதான் சொல்றேன், இது வந்து விஷுவல் வந்து அப்புறம் எடுத்தது வந்து ஜல்லிக்கட்டு. அதுக்குள்ள நம்ம 4 days-க்கு அப்புறம் நம்ம வந்து 4-5 days இந்த இஷ்யூ பெரிய இஷ்யூ ஆகி ஜல்லிக்கட்டு வந்து ஓகே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க. சரிங்க, அப்போ உடனே 10 நாளுக்குள்ளே இவ்வளோ ஃபுட்டேஜ் நம்ம பண்ண முடியாது. சரி, அதுக்கப்புறம் இந்த ஃபுட்டேஜை வந்து ரெடி பண்ணி நம்ம பண்ணுறதுக்கு ஒரு 6 months ஆகிடுச்சு. அப்பா, அதுக்கப்புறம் ஒரு சாங் மட்டும் கம்போஸ் பண்ணிட்டோம், பட் அந்த சாங்க்கான விஷுவல்ஸை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு 6 months மேலே ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி தோழர் வந்து முதல்ல என்னுடைய யூடியூப் சேனலுக்கு வந்து உங்களுடைய விலைமதிப்பில்லாத அந்த கலைப்படைப்பை எங்கள் சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக நான் வந்து சுகேந்திரன் இயக்குனர் சுகேந்திரனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தோழர் வந்து இப்போ வந்து ஒரு ஆல்பத்தை டேர் பண்ணி முடிச்சுட்டீங்க. ஆமாம், எப்போ படம் பண்ண போகிறீங்க? இப்போ ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க, இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிரவுண்ட் ஒர்க் வந்து போயிட்டு ஃப்ரீயாக இருக்கும்போது கொஞ்சம் ஃபினான்சியலாக நான் வந்து ரெடி பண்ணிட்டு தான் அப்பப்போ கொஞ்சம் போயிட்டு அதை பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸ்லாம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது இந்த இயர் முடிச்சுட்டு, இந்த படம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுறோம். ரொம்ப எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக நீங்கள் படம் பண்ணி முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு இன்டர்வியூ மாதவன் டெல்டா யூடியூப் சேனல் தான் கண்டிப்பாக. அன்னைக்கு நம்ம இப்போதைக்கு 5000 சப்ஸ்கிரைபர் இருக்கும்,
நீங்க வர்றதுக்குள்ள எப்படியும் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? கண்டிப்பா உங்களால இந்த கண்டிப்பா இந்த சாங்னால எனக்கு சப்ஸ்கிரைப் கிடைக்கிறாங்களோ இல்லையோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து நான் வந்து இவ்வளோ தூரம் வந்து என்னை மதித்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பிகின் நோட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, பெரிய பெரிய யூடியூப் சேனல் கொடுத்துருப்பாங்க. ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் உள்ளவங்களுக்கு தான் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு 60,000 செலவு பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்னை மதித்து கொடுத்துருக்கீங்க பாருங்க, அந்த இதுக்கு என்னுடைய நன்றி தெரியுது. ஏன்னா புரட்சிகர ஒரு பாடல் பண்ணியிருக்கீங்க. ஒரு நீங்கள் நீங்கள் நினைக்கிற இந்த புரட்சிகர ஒரு இதாக என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சொல்கிறேன். என்னுடைய சிந்தனை வந்து இப்போ என்னை விட அதிகமாகவே வந்து தமிழ் தேசியத்தை பேசி அதோட கொள்கையில் உள்வாங்கி இன்னும் பயங்கரமாக களத்தில் இயங்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆளாக உங்களை நான் பார்க்குறேன். ரொம்ப சொன்ன அதுக்காக மட்டுமே வந்து நான் அந்த ஃபுட்டேஜை கொண்டு வந்து கொடுப்பேன். கண்டிப்பாக கண்டிப்பாக இது நான் கண்டிப்பாக மறக்கவே மாட்டேன். சொல்ல விரைவில் வந்து ஒரு நல்ல திரைப்பட இயக்குனராக, மறக்க முடியாத ஒரு திரைப்பட இயக்குனராக, தவிர்க்க முடியாத ஒரு திரைப்படம் இருக்கிறான் நீங்கள் வருவீங்க நான் நம்புகிறேன். கண்டிப்பாக என்னுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாக எனக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை நான் சொல்ல கடமைப்பட்டு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுங்கள். ரொம்ப நன்றி சொல்லுங்கள்.